மாவட்டம் அன்னவாசல் பகுதியில் மாசி மக திருவிழாவையொட்டி ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் பசுபதி இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் பசுபதி, தற்போது வாடிவாசலிலிருந்து எத்தனை காளைகள் அவிழ்த்து விடப்பட இருக்கின்றன, அங்கு என்ன மாதிரியான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன, தகவல்களை பதிவு செய்யுங்கள். வணக்கம். அன்னவாசலில் ஜல்லிக்கட்டு போட்டியானது துவங்கி நடைபெற்று வருகிறது. புதுக்கோட்டை மாவட்டம் அன்னவாசலில் விருதபூரீஸ்வரர் கோவில் மாசிமக திருவிழாவையொட்டி நடைபெறும் ஜல்லிக்கட்டு போட்டியை வருவாய் கோட்டாட்சியர் குழந்தைசாமி துவக்கி வைத்தார். 700 காளைகள் களம் காணும் இப்போட்டியில் 200 மாடுபிடி வீரர்கள் காளையை ஏறி தழுவி வருகின்றனர். ஒரு ADSP தலைமையில், 2 DSP மேற்பார்வையில், போலீசார், ஊர் காவல்படையினர் என மொத்தம் 139 பேர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். தொடர்ந்து புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை தொகுதியை பொறுத்தளவு ஜல்லிக்கட்டு போட்டியானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. 13ஆம் தேதி விராலிமலையும், அதனை தொடர்ந்து 23ஆம் தேதி விராலூர் என தொடர்ந்து ஜல்லிக்கட்டு போட்டியானது விராலிமலை தொகுதியில் களைகட்ட துவங்கி நடைபெற்று வருகிறது. இப்போட்டியில் வெற்றி பெறும் காளைகளுக்கு பல்வேறு வகையான பரிசு பொருட்கள், அதாவது வெள்ளி நாணயம், சில்வர், அண்டா, கட்டில் உள்ளிட்ட பல்வேறு வகையான பரிசு பொருட்கள் வழங்கப்பட்டு வருகிறது. இப்போட்டியில் களம் காணும் காளைகள், அதாவது திருச்சி, தஞ்சாவூர், புதுக்கோட்டை என பல்வேறு மாவட்டங்களிலிருந்து நேற்று இரவு முதலே காளைகள் வர துவங்கின. ஜல்லிக்கட்டு வீரர்களும் ஆர்வத்துடன் அடக்கி வருகின்றனர். தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி பசுபதி.